உட்கார்ந்திருக்காங்க சரி கூட்டத்துல கொலவ போட மாச்சலா தெரியுது அப்படியே வெக்கமா இருக்கு பரவே சும்மா போடுங்க கொலவ நிறைய சாப்பிட்டு வந்தீளோ அதானே கேட்டேன் போன கோயில்ல அப்படி தான் ஒரு பாட்டி கொலவ போடுச்சு எட்டு பல்லுக்கு வந்து நாய் சீட்டு ஓடியே போயிடுச்சு ஐயோ ஆமா ஏர்க்கனவே போட மாட்டாங்க நீ சொன்னா நம்ம போடுவாங்களா ஆமா அதனால கொலவ போட்டா தான் சாமியே வரும் பாத்துக்கோங்க சரி போடுங்கம்மா ஒரு குலவ ஆனா
அம்மையே காலகண்டம் ஊத்து என்று அழைக்கப்பட்டேன் அம்மா சங்கரன் சதாசிவன் சர்பாங்கரம் அம்மையே சாலாசூடன் காலாங்கலன் காமாதை கண்ணா கண்ணனி கண்கண்ணன் திருநீகன் திகம்பரம் அம்மையே திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் அம்மையே புலித்தோல் ஆசனங்களோடு அம்மா சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார் வருகிறார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகி சிவபெருமான் சிவபெருமான் 714 உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையவும் ஆண்டவன் படைத்தார் அழகா படைத்தார் ஓர் அறிவு முதல் ஆர் அறிவு படைத்த படைத்த நாமலை போன்ற மானிடம் அணுக்களை ஆண்டவன் படைத்து 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 சிறிய உயிர் சித்தரும்பையும் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்து அழகா படைத்து மரம் செடி கொடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்றுகா அடைகள் அதனையும் படைத்து 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 ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 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 84,00,000 சிவராசிகளை படைத்தார் 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 இவ்வளவும் படைத்திருக்கிறார் பரவு சரி உமாமாரியா நானும் கஷ்டப்படுறேன் நானும் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது சரி ஆண்டவனாகப்பட்ட கடவுளே இவ்வளவு ஜீவராசிகளை படைத்து அவர் வார நேரமெல்லாம் நான் கஷ்டப்படுதம்ங்காரு ஆமா காலையும் மாலையும் படி எழுந்து வராரு வேலை பார்க்காரு சரி நீ நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க அப்படிங்கிறது ஆமா நான் மத்திரமா பார்க்கேன் கடவுளே கஷ்டப்பட்டிருக்காரு நீங்க எல்லாம் உறங்குதீங்களா போய் இல்ல கடவுளே கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு சரி நம்ம எல்லாம் எம்பாடு அதானே கட்டை அவருக்கு அம்பாடுனா நமக்கு எம்பாடு எம்பாடு சரி தெரியுதா ஈரேழு 14 உலகத்திலேயும் இறைவன் நாமலை ஏன் படைத்தார் தெரியுமா எதற்காக மனிதராகப்பட்ட நாமலை எல்லாம் மண் உலகிலே ஆண்டவன் படைத்ததின் காரணம் என்ன என்ன காரணம் ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக அம்மையே அந்த சிவபெருமானுடைய வடிவத்திலே சரி இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே யாரு நாமலை பெற்றெடுத்த தந்தைமார்கள் அம்மையே சிவன் வடிவத்தில் ஆண்களையும் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்து படைத்து ஆனன்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை படைத்து படைத்து மனிதராகப்பட்ட நாமலுக்கு மட்டும்தான் ஆறு அறிவை கொடுத்தாராம் ஆண்டவன் ஆறு அறிவை யார் பயன்படுத்துதா நான்கு காலாகப்பட்ட மிருகங்களுக்கெல்லாம் ஐந்து அறிவை கொடுத்து அஞ்சு அறிவு மனிதராகப்பட்ட நாமலுக்கு ஆறு அறிவை கொடுத்து 9 தத்துவங்களை படைத்து 3 ஆசைகளையும் கொடுத்திருக்கிறார் அந்த 3 ஆசை என்ன ஆசைகளா 3 ஆசைன்னு சொன்னா சரி முதலாவது ஆசை மண் ஆசை கண்டிப்பா மண் ஆசை அப்படினா என்ன ஒரு ஆளு ஒரு ஏக்கர் நிலம் சும்மா தாராங்க அப்படினா யார் வேண்டாம்னு சொல்லுவமா யார் சொல்லுவா யார் சொல்லுவா எனக்கு நேரம் நிறைய இருக்கு நீங்க சும்மா வச்சுக்கங்க அப்படினு யாராவது தந்தா நம்ம வேண்டாம்னு சொல்லுவோமா வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லவே மாட்டோம் சரிதானே கொண்டாங்க நான் பட்டா போட்டு வச்சிட்டேன் ஆமா பத்திரச்சல ஏஞ்சலவா இருக்கட்டும் அப்படினு வாங்கி எத்தனை லட்சம் செலவானாலும் பட்டா போட்டுருவாங்க ஆமையா தோட்டத்துல வரப்பு வெட்டுனா என்ன பக்கத்து தோட்டத்துக்கார வரப்பையும் சேர்த்து வெட்டுவாரு அவம்லாம் கெட்டிக்கார மனுஷன் அவர் அங்க இருந்து வெட்டுவாரு இவர் இங்க இருந்து வெட்டுவாரு ஆக மொத்தம் வரப்பே இல்லாம போயிரும் ஆமா யார் இடம் எங்க இருக்குன்னு தெரியல பேர் சர்வே வந்து அளந்தாதே சர்வேர் வந்து அதுக்கு பிறகு 10,000 செலவு பண்ணி அது ஒரு வெட்டினதுக்கு ஒரு செலவா போவோம் ஆமா கண்டிப்பா ரெண்டு பேரும் தாராளமா வரப்பு நடந்து போகலாம் ரெண்டு பேரும் மேல பக்கமும் கீழ பக்கமும் வெட்டி வெட்டி சரி கடைசில வரப்பு ஒரு கை தண்டி வந்துரும் பரவே அதான் மண்ணாசை மண்ணாசை அதான் மண்ணாசை இருக்கா சரி இரண்டாவது ஆசை பொன்னாசை பொன்னாசனா பொன்னாசை அப்படினா என்ன கழுத்து நிறைய நம்ம தங்கத்தால சங்கிலி போடணும் போடணும் கைக்கு வளையல் வாங்கணும் சரி காதுக்கு கம்மல் வாங்கணும் வாங்கணும் அப்படினு தங்க பொருள் மேல ஆசைப்படுறோம் பாருங்க ஆமா சில வீட்ல பொம்பளைய சொல்லுவா என்ன சொல்லுவா இங்க பாருங்க அவ பக்கத்து வீட்டுக்காரி 5 கிராம்ல கம்மல் எடுத்துர்க்க அந்த கோவில் குடைக்கு சரி நீர் எனக்கு ஒரு 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் எடுத்து தரல தரலன்னு சொன்னா நான் உத்தரத்துல இப்பமே கயத்தை போட்டுவே இல்ல எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் நீ அப்படியேலாம் நான் கொண்டு வந்த நகையை பூரா நீ கொண்டு அடகு வச்சிட்டு வந்துட்டே சரிதானே பக்கத்து வீட்டுக்காரி அத்தனையும் அள்ளி போட்டு அழகா நடந்து வாரா ஆமா நான் கழுத்துல ஒரு கயத்தை போட்டு நிக்கவா நீ கயத்தை போட்டு நிக்கவேண்டாம் நீ 3 கிராம்ல மோதிரம் எடுத்து தரலன்னு வையு சரி உம்மா
உனக்கு எது இன்னியோட முடிஞ்சது அதாவது நீ அப்படி கயத்தை போட்றத நான் வந்து எப்படியா கஷ்டப்பட்டு மாரக்கடையா வாங்கி உனக்கு ஒரு மூணு கிரான் இல்ல உனக்கு வாங்கி கொடுத்திருந்தேன் கமல் வாங்கி தரேன் என்ன பிறந்தவா கேட்ட உடனே சரி ஒரு மாதிரி வீரம் படைச்சவறந்தார்னா அந்தால ஒரு அடி அதானே கட்ட பிறந்த அம்மா அப்படியே அழுதுட்டு உட்கார்ந்துருவா ஒரு மாதிரி பட்டவரா இருந்தார்னா என்ன சரி நம்ம வீட்டுக்காரி கேட்டுட்டாளே சரி அப்படினு கடனை உடனே வாங்கி அவர் வாங்கி கொடுத்துருவாரு அவர்ல கெட்டிக்காரி அதான் பொண்ணு ஆசைன்னு இருக்கான் ஆமையா நான் வீட்டுக்காரர் நிலைமை அறிஞ்சு வீட்டுக்காரி நடக்கணும் அதான் நடக்கணும் பெறவே சரிதானே அதான் பொண்ணு ஆசை பொண்ணு ஆசை மூன்றாவது ஆசை முக்கியமான ஆசை அதுதான் பெண்ணு ஆசை உலகத்திலே பெரிய ஆசை உலகத்திலே வெறுக்காத ஆசை திகட்டாத ஆசை அதான் பெண்ணு ஆசைன்னு இருக்கான் ஆமா இந்திரன் கெட்டது பண்ணால சந்திரன் கெட்டது பண்ணால ராவணன் கெட்டது பண்ணால வாலி கெட்டது பண்ணால கீசவன் கெட்டது பண்ணால ஆமா ஒரு பெண்ணை கப்பல்ல பொண்ணு வருதுன்னா கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேப்பானா கேப்பா கேப்பா ஆமா எதுக்கு எதுக்கு ஏனா பொண்ணு வீட்ல இருந்து 1 லட்சம் ரொக்க பணமும் கொடுத்து கழுத்து நிறைய சங்கிலியும் போட்டு அனுப்பி வைக்காங்க கேப்பாங்க அதே நீங்க அவ்வளவு தர முடியாது ஆமா என் பிள்ளைய வேணும்னா நீங்க போட்டு கட்டிக்கிட்டு போங்கனா யாரு கிட்ட வரட்டும் பாப்போம் வர மாட்டா கிட்ட வர மாட்டா எனக்கு வயசாகி போச்சு ஆமா முறை எனக்கு சித்தப்பா மகா வேணும் 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 நான் வெயிட் வரேன் ஆமா அப்படின்றுவாங்க பெண்ணா சங்கது வாழ்ந்து முடிஞ்சு 60 70 வயசு ஆனாலும் ஊதியத்தையும் முக்கியமாகவே ஆண்டவன் ஒரு நாட்டை படைத்தார் அது எந்த நாடு தெரியுமா நாட்டிலேயும் நல்ல நாடு கமுசே
கமசனுடைய நாட்டுக்குள்ள ஆண்கள் யாருமே தலப்பாக்கட்ட கூடாது கிடையாது முன்னாடி கோஜவும் வச்சு முன்னாடி கோஜவும் வச்சு கட்டி மிச்சமோ அம்மா ஆறு கேஜ மிச்சம் இருக்குமா ஆ மிச்சம் இருக்குமா அது வரிஞ்சு கட்டும் போது எதுக்கு சட்டை அதானே தேவை இல்ல இப்ப எட்டு மலம் சேலை கட்ட முடியாம இப்ப எட்டு மலம் சேலை யாருக்கும் கட்ட தெரியுதா வீட்டுக்கு எந்த மருமக புதுசா வந்தாலும் மருமகளுக்கு சேலை கட்ட தெரிய மாட்டுக்கு அப்படியே அந்த அம்மா சுடிதார் எடுத்து போட்டுக்கிடுதா சரிதான் ஆமா வீட்டுக்குள்ள வந்தா ஒரு நைட்டி சரி ஆமா அது வந்து யூனிஃபார்ம் ஆமா எல்லா வீட்டுக்குமே யூனிஃபார்ம் இந்த நைட்டி தான் அதுக்காண்டி புழுக்கத்துல எனைய முடியும் அப்படியா அப்ப வேக்காட்டுக்குல அந்த காலம் வந்து 16 மலம் சேலையை அப்படி அழகா கட்டுவாங்களா சரிதான் இப்ப நமக்கு 8 மலம் சேலையை நல்லா கட்ட தெரிய மாட்டுக்கு தெரிய மாட்டுங்க காலம் அப்படி மாறி போச்சு அதான கேட்டேன் அதனால அந்த கமசனுடைய ஆட்சியில சரி சாமி ஆளுக்கு நடை நடந்தா ஆளுக்கு வெல்ல நடை நடந்தா Thank you.
ஆமா இப்பேர்வட்ட பால் பவுசு பாக்கியங்கள் எல்லா வளங்களுமே நிறைந்திருக்கு ஆமையா எல்லாம் நிறைந்திருந்தாலும் கம்சே வாங்குனா தான் அவன் கஜானா நிறைஞ்சத மாதிரி இருக்கும் ஆமா கம்சே வாங்கலனா உங்களுக்கு உறக்க வராது உறக்கமே வராது ஆமா அப்பேர்வட்ட கஞ்ச கம்ச ராஜனுக்கு சரி அந்த கருவறுமா மட்டணத்திலே இரண்டு தங்கைமார்கள் ஆ ரெண்டு தங்கைச்சி முதலாவது பிறந்தவள் மூத்தவள் அவள் பெயர்தான் பூதேகி ஆஹா இரண்டாவது பிறந்தவள் அவள் தங்கையாகப்பட்டவா தேவகி தேவகி பூதேகி தேவகி என்று சொல்லக்கூடிய இரண்டு தங்கைமார்களோடு ஆமையே அந்த கஞ்சகமச ராஜமன்னன் கருவறுமா மட்டணத்தை ஆண்டு வருகிறார் வருகிறார் பூதேகி அப்படினா என்ன அவ வந்து பூத கணத்தோடு பிறந்தவ ஆஹா பூத கணத்தோடு பிறந்தவள்னு சொன்னா எப்படி இருப்பா ஏழுமல உயரம் 200 அடி அகலம் நீங்க அப்பா பருத்த பனமர தூறு மாதிரி கால்கள் பருத்த பனமர தூறு மாதிரி பல்லு வரிசை ஆ பல்லு வரிசை வெவிளாமரம் மாதிரி கை கால் சரிதானே அவ தலை இருக்கு பாருங்க தலை ஆமா அவ தலைய என்ன இந்த பனங்கட்டையை சும்பிட்டு தூர போட்டா எப்படி இருக்கும் ஆமா ஒரு மாதிரி நாரா இருக்கும் வெள்ள நாரா இருக்கும் சரிதானே அத மாதிரி அவ தலை முடி சரி அதுக்கு தான் அவளுக்கு பனங்கட்ட தலையலகின்னு ஒரு பேர் ஆமா பனங்கட்ட தலையலகி பனங்கட்ட தலையலகி அதோட அவ காது எப்படி இருக்கும் காது சுளவு மாதிரி இருக்குமா சரிதானே அவ மூக்குல முகூர்ணி நெல்லு போடலாம் ஒரு ஒரு மூக்குதா துவாரத்திலயே வந்து முகூர்ணி நெல்லு போடலாம் அப்புறம் ரெண்டு மூக்குலயும் போட்டா எத்தனை மரக்கா போடலாம் ரெண்டு ரெண்டு மூக்குலயும் போட்டா ஒரு 10 2 4 5 போட்டே போடலாமா முகூர்ணி முகூர்ணி எவ்வளவு 6 மரக்கா 6 மரக்கா 6 மரக்கா நெல்லு பிடிக்குமா சரி அத தெரியாம மூக்கு அவள தண்டி இருந்திருக்கு மூக்குல முகூர்ணி நெல்லு தட்டலாம் சரி அவ வாய் இருக்கு பாருங்க ஆமா பெரிய ஆரியங்கா குகை மாதிரி அதான கேட்டேன் அவ உருவம் வந்து அப்படி இருக்குமா அப்படியே அவ பூத கணத்தோட பிறந்ததனால அவளுக்கு பூதகின்னு பேரு ஒரு பாறையில போய் பெரிய ஒரு ஒரு பெரிய பாறையில சரி வெயில் அடிக்க நேரத்துல நல்ல விறகு அள்ளி போடு சரி அப்படியே அந்த பாறையில நம்ம தீய பொருத்தணும்னு வைங்க என்ன செய்யும் என்ன செய்யும் செவச்சவனு செவந்திருக்கும் செவந்திருக்கும் பாறை அதான் செம்பட்ட தலையழகி ஓஹோ அத மாதிரி அவ தலமுடி தலமுடி அந்த நேரத்துல இருக்கும் அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா ஐயப்பா அப்ப இரண்டாவது தங்கையாகப்பட்ட தேவகி சரி அவள் தெய்வ கணத்தோடு பிறந்தவ பிறந்தவ தெய்வ கணம்னு சொன்னா அவ எப்படி இருக்கால அதற்கு எதிர்மறையா இவள் இருப்பா அதேதான் அப்பேர்வட்ட தேவகி என்ற பெண்குடியாளாகப்பட்டவள் ஆமையா அவள் 16 வயதிலே பக்குவதி பெண்ணாகி ஆமா அவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா எப்படி கமசந்தங்க தேவகியா சேங்கரும்பு பூத்ததை போல் சேயிலையால் பூத்திருக்கிறாள் இருக்கின்றாள் அப்படியாகவே ஆளாகி இருக்கும் போது என்னையா அவளுக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றணும் சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேண்டும் என்று வேண்டுமென்று கம்சராஜன் 7-8 தோழி பெண்களை வரவழைத்தார் அழைத்தார் 7-8 தோழி பெண்கள் கையிலேயுமே 8 குடத்தையும் கொடுத்தார் தங்க குடத்தையும் கொடுத்து தன் தங்கைக்காகவே தண்ணீர் கொண்டு வரும்படியாகவே சொல்ல சொல்ல தண்ணீர் கொண்டு வர வேணும் என்று சொல்லி ஆமையா 7-8 தோழி பெண்கள் தோழி பெண்கள் கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் அதிலே
நண்பர்களே அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.